மந்திரி அவர்களே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னாச்சு? ஏற்கனவே சொன்ன கதைகளையே திரும்ப திரும்ப சொல்றாங்க, அப்படி இல்லனா சின்ன சின்ன கதைகளா சொல்றாங்க. எனக்கு பெரிய கதையா கேட்கணும், மாசம் ஆனாலும் முடியவே கூடாது. அந்த மாதிரி கதையை எனக்கு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய பாதி ராஜ்யத்தையே கொடுக்கறேன். இத உடனே எல்லாருக்கும் அறிவிங்க. கதைக்கு பரிசு குடுக்கறேன்னு சொன்ன வரைக்கும் சரிதான், ஆனா கதைக்கு பரிசா? பாதி ராஜ்யமா? வெள்ளம் இப்போ தலைக்கு மேல போயிடுச்சு. சாரங்கா இப்போ இளவரசருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. விறகு எரியும் நெருப்புல மீன்கள் வாழும் தண்ணீர் இல்ல. விருட்சம் வளர தேவை ஒரு விதை. உங்களை அசர வைக்கும் நான் சொல்ல போற கதை இளவரசர் கிட்ட போய் சொல்லுங்க. அவருக்கு ரொம்ப பெரிய கதைய சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு. இளவரசரே, ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு விவசாயியோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. அவனோட வயல்ல கரும்போட விளைச்சல் ரொம்ப அமோகமா இருந்தது. கரும்புலேந்து கிடைச்ச சர்க்கரைய மூட்டைகள்ல கட்டி வச்சு மூட்டையா கொண்டு வந்து அவனோட அறையில வைப்பான். இப்ப சொல்லுங்க, அந்த அறையில யார் இருந்தாங்க? எறும்புகளின் தலைவன். சாப்பாடு அவனுக்கு முன்னாடி இருந்தது, பசி அவன் வயத்துக்குள்ள இருந்தது. அவன் சர்க்கரையோட ஒரு துளிய எடுத்தா எடுத்துக்கிட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொரு எறும்பு வந்தது. கதை கேட்டுக்கிட்டே அப்படியே ராத்திரி ஆயிடுச்சு. ஆனா மகாமந்திரி சாரங்கா அவரோட கதைய சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்தது ஒரு ஆளு. என்னது ஆளா? அதுவும் எறும்புதா. அதுவும் ஒரு துளி சர்க்கரைய எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. கதை கேட்டுக்கிட்டே அப்படியே ரெண்டு நாள் போயிடுச்சு. ஆனா சாரங்காவோட கதை முடிவே இல்லாம போய்கிட்டே இருந்தது. அப்புறம் வேகமா ஒண்ணு ஓடி வந்துச்சு. எது? எறும்புதா. ரெண்டு நாள் ஆயிடுச்சு, ஒன்னு எறும்பு ஒளிஞ்சு வருது இல்லனா ஓடி வருது. மேல சொல்லுங்க, விவசாயி என்ன பண்ணாரு? ஒருத்தர் திரும்பி வந்தாரு. யாரு? விவசாயியா? இல்ல, எறும்புகளின் தலைவன். முதல்ல ஒரு துளியை எடுத்துக்கிட்டு போச்சு இல்ல. திரும்பவும் எடுத்துட்டு போறதுக்கா? ஆமா, எறும்புங்க எப்பவும் அததானே செய்யும். போதும் போதும், உன் கதையை நிறுத்து. நான் கதையை கேட்கவே விரும்பல. கட்டளைப்படியே இளவரசே, என்னோட கதை இன்னும் முடியல. சரியா, நீங்க தான் சொல்ல வேண்டான்ட்டு பாதியிலேயே நிறுத்திட்டீங்க. அப்படின்னா சவால்ல நான் தான் ஜெயிச்சேன். அதனால உங்க ராஜ்யத்துல பாதியே நீங்க எனக்கு இப்ப கொடுக்கணும். எனக்கு நீங்க இப்ப கொடுக்கணும். பாவம் இளவரசருக்கு இப்பதான் புரிஞ்சுது, அவரோட கதை கேக்குற இந்த பழக்கத்தால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. இப்ப பாதி ராஜ்யம் கைய விட்டு போக போகுது. ஆனா இளவரசர் ரொம்ப பாவம், கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் இல்லையா? மகா மந்திரி நீங்களா? மகா மந்திரி, பாதி ராஜ்யத்துக்காக தான் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களா? இல்ல இளவரசே, ராஜ்யம் கைய விட்டு போகாம இருக்கிறதுக்காக இப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க மகா மந்திரி. If you like this video, subscribe to our channel, Murthy Media.